ரஜோஜுஷே ஜன்மனி சத்வத்தையே ஸ்தித்தௌ பிரஜாநாம் பிரலயே தமஸ்பிருஷே அஜாய சர்க்கஸ்திதிநாசஹேதவே திரைமயாய ஸோ போன கிளாஸில் நம்ம வந்து பகுகஜ துரக பதாதி பரிவத்தோ வனம் யய் சந்திராபீட வனம் யய் அது வரைக்கும் நிறுத்தினோம் இப்போ வந்து அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணணும் தத்திரச்ச ஆகர்ணாந்த கிருஷ்ட ஆகிருஷ்ட அதுலேருந்து படிங்கோ குல்காம்

வந்து அந்த குர பாலக்கானு அத அவனுடைய அப்ஜெக்டிவ போன பேரகிராஃப்ல படிச்சோம் சோ இப்ப வந்து எப்படி வந்து அவன் வேட்டையாடுறான் அப்படின்னா தத்ரச்ச ஆகர்ணாந்தா கிருஷ்ட முக்தை ஆ ஆகர்ணாந்தாக்கிருஷ்ட முக்தைஹி விகச்ச குவலைய பலாச காந்திபிஹி பல்லைஹி மதகல கலப கும்ப பித்தி பிதுரை நாராச்சைகி ஸோ இந்த நாராசைஹி அப்படின்னா பானைஹி அந்த பானத்துக்கு தான் இந்த திருத்தியாவிபக்தி எல்லாமே வந்து அப்ஜெக்டிவாக போகிறது இங்கே என்ன விஷயம் அப்படின்னா இந்த சந்திராபீடனானவன் அந்த வந்து வனத்துக்குள்ள போனதுக்கப்புறம் அவன் வந்து வேட்டையாடுறான் வேட்டையாடும்போது என்ன அப்படின்னா அவனுடைய காது வரைக்கும் இழுக்கப்பட்ட அந்த அந்த இது அம்புகள் அந்த தனுசு அந்த தனுஷனுடைய நாணு அது வந்து காது வரைக்கும் இழுத்துட்டு விடுற விடுறான் அதுக்கப்புறம் அந்த பானங்கள் வந்து அந்த நாராச்சங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா விகச்ச குவலைய பலாஷ காந்திபிகி பல்லையி நன்றாக பூர்த்த குவலைய பலாஷ புஷ்ப குவலைய பலாசங்கள் அதனுடைய காந்தியினால் பல்லம் அப்படின்னா அர்த்த சந்திராகார விசேஷி அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கிற ஒரு நாராச்சம் பானங்கள் அந்த பானங்கள் மேனும் எப்படி இருக்குது அப்படின்னா மதகல கலப கும்ப பித்தி பிதுரைச்ச அதாவது அந்த மதகலம் அந்த மதகல கும்பம் கலவ கும்பம் ஸோ அந்த யானைகளினுடைய மதசலம் ஒழுகிற அந்த கு மதமத்த அந்த கலபங்கிறது யானைக்குட்டி அதனுடைய கும்பம் அதனுடைய கும்ப பித்தி அதனுடைய நெற்றி பாகத்தை பிதுரையீச்ச பிளக்குகின்ற வகைகளாக பி பிளக்குகின்ற வகைகளாக இருக்கின்ற அந்த பானைகி அந்த பானங்களினால் இந்த இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த மாதிரி காது வரைக்கும் இழுத்து அந்த அம்பை விட்டு விடுறான் அந்த அம்பானது அதனுடைய அந்த பல்லம்ங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா அந்த குவலைய பூத்த குவலைய பலாசங்களுடைய அதுகளுக்கு அந்த அவைகளுக்கு எப்படி ஒரு காந்தி இருக்குமோ அந்த அளவுக்கு காந்தியோடு இருக்கின்ற இந்த பல்லைகி அந்த மேலும் அந்த பல்லைகி வந்து அந்த பல்லைகி வந்து நாராஜைகிக்கு போகிறது அந்த நாராஜங்கள் எப்படி அப்படின்னா குட்டி யானைகளினுடைய மஸ்தகங்களை பிளக்கிற அளவுக்கு சாமர்த்தியம் உள்ள அந்த பானங்களினால் மேலும் என்ன அப்படின்னா இந்த சந்திராபீட என்ன பண்ணா வன வன வராகு கேசரின ஷரபான் சாமரானு அநேக குரங்காச்ச சஹசிர சஹசிரஷ ஜகாக ஜகான இந்த சந்திராபீடனானவன் இந்த சந்திராபீட என்ன பண்ணான் அப்படின்னா இந்த இந்த கர்ணாக்கிர கர்ணாந்த ஆகர்ணாந்த கிருஷ்ண கிருஷ்டமுக்தை வல்லைகி நாராச்சைகி இவைகளினால் இந்த சந்திராபீடக என்ன பண்ணான் அப்படின்னா இந்த வனவராகானு கேசரினக ஷரவான்னு சாமரானு அநேக குரங்கானு சே ஸோ வன வனத்துல சஞ்சாரிக்கிற வராகங்கள் அப்புறம் வந்து சிங்கங்கள் சரபங்கிறது ஒரு டைப் ஆஃப் எட்டு கால் இருக்கிற ஒரு ஜந்து சாமரானு சமரி மிருகானு அப்புறம் அநேக குரங்காக ச மான்கள் அவைகளினுடைய எல்லாம் சஹசிரசக ஜகானை கொன்றான் மேலும் என்ன அப்படின்னா சாப்படங்கார பயசலித்த வன தேவதா அர்த்தாக்ச வீக்ஷிதா ஸோ இந்த அர்தாக்ஷ வீட்சிதா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சந்திராபீடனுக்கு போகிறது யாரால் எதனால் யாரால் வீக் பார்க்கப்பட்டான் சந்திர சந்திராபீடன் அப்படின்னா வனதேவதா அர்த்தாட்ச வீட்சித வனதேவத்தையினுடைய பாதி கண்ணு அர்த்த சங்குச்சித நேத்திரேன பாதி திறந்த கண்ணினால் பார்க்கப்பட்ட அந்த சந்திராபீடன் ஏன் வனதேவதா வந்து பாதி கண்ணை திறந்துட்டுருக்கா அப்படின்னா சாப்ப டங்கார பய சலித அந்த சாப்பங்கிறது தனுஷ் அதனுடைய டங்காரம் அதனுடைய ஒரு டங்கார துவனியினால உண்டான ஒரு பயம் அந்த பயத்தினால் ச ஒரு ஆட்டம் கொண்ட சகிதம் ஒரு பயந்து போன அந்த வனதேவதா அவை அந்த வனதேவதா அந்த வனதேவதா தாபிகி அவைகளினால் அர்தாக்ஷேன வீக் பாதி கண்ணினால் அதாவது ஒன்றும் பயம் இல்லை அப்படின்னா ஃபுல்லா திறந்து பார்ப்போம் நமக்கு ஏதாவது ஒரு டக்குன்னு வந்து ஏதோ ஒன்று பில்டிங் விழுந்துருத்து ஏதாவது அப்படின்னா நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்க மாட்டோம் துளியூண்டு கண்ணை திறந்து பார்ப்போம் இல்லையா அது வந்து எப்படி வந்து நம்ம மேல உழுந்துருத்தா ஃபுல்லா உழுந்துருத்தா அந்த 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 ஒரு சப்தத்தையோ இல்லைன்னா நடந்த ஒரு இன்சிடென்ட்டை ஃபேஸ் பண்ணும்போது நமக்கு வந்து கம்ப்ளீட்டு பார்வைங்கிறது இருக்காது கொஞ்சம் திறந்து பார்ப்போம் அது வந்து சுச்சுவேஷன் நல்லா இருந்தது தான் ஃபுல்லாக தரும் அந்த அந்த மாதிரி வர்ணிக்கிறார் இங்கே வனதேவத்தை வனதேவதையினுடைய பாதி வீக்ஷணத்தை ஏன்னா அப்படி ஒரு டங்கார சப்தம் அந்த சாப்பத்தினுடைய அந்த டங்கார சப்தத்தினுடைய பயத்தினால் சலித வனதேவதா அர்த்த அர்த்த வீக்ஷித சந்திராபீடக ஸோ அந்த அந்த வனதேவதாவினால் பாதி கண் தறக்கப்பட்டு பார்க்கப்பட்ட சக சந்திராபீடக வனவராகு கேசரினகபரானு சாமரானு அநேக அநேக குரங்கானு குரங்காஷ்ட ஜகான ஸோ அந்த வீக்ஷிதா அப்படிங்கிறது உங்களுக்கு சந்திராபீடனுக்கு போகுது சந்திராபீடனுங்கிற வார்த்தை அங்கே சொல்லலை ஸோ அதனால் வீக் சஹஸிரசக ஜகான அதுதான் மெயின் அப்படி பார்க்கின்ற அந்த சந்திராபீடனானவன் இந்த மாதிரி ஆயிரம் இதுகளை கொன்றான் எதனால் கொன்றான்ங்கிறதுக்கு இது எல்லாத்தையும் எடுத்துக்கணும் தத்திர ச அங்கு அந்த தத் தஸ்மின் வன தர்த்தா அந்த வனத்திலோ ஆ கர்ண ஆ கர்ணாந்தா கிருஷ்டமுக்தை கர்ணா காது வரிக்கும் நீட்டி நீட்டிவிடப்பட்டு அப்புறம் விடப்பட்ட அந்த எது நாராஜைகி அந்த நாராஜைகி எப்படி இருக்கு வீக்க காந்திபிகி பல்லைகி மதக்கல அதுக்கப்புறம் அந்த நாராஜத்துக்கு வேற என்ன வேற என்ன இன்னொரு அப்ஜெக்டவ் அப்படின்னா மத கல கலவ கும்ப பித்தி விதுரைச்ச அந்த குட்டி யானைகளினுடைய மஸ்தகங்களை பிளக்கிற அளவுக்கு சாமர்த்தியம் உள்ள அந்த நாராசைகி அவைகளினால் சந்திராபீட ஜகான சஹசிரசக ஜகான என்னத்தை கொன்றான் அப்படின்னா வனவராகு கேசரினஹபரானு சாமரான் அநேக குங் கு அநேக குரங்கானு சஹசிரசக ஜகான யாரால எப்படிப்பட்ட சந்திராபீட அப்படின்னா வனதேவதா அர்த்த வீக்ஷித சந்திராபீட ஏன் வனதேவதா அர்த்த வீக்ஷிதா அப்படின்னா சாப்படங்கர வனதேவதா வன தேவதா எப்படி கொண்டு போறாரு வாங்கோல்ல அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மேல என்ன பண்ணோம் அவன் அப்படின்னா அந்யானுஜீவத்தக ஏவ மகாபிராணதயா ஸ்புரத்த ஜக்கராக மத்த மத்தவைகள் என்ன அப்படின்னா அந்த சந்திராபீடனானவன் அப்படி வந்து மகாபிராணத்தையா ரொம்ப சக்தியோடு இருக்கின்ற காரணத்தினால் அந்யான் அப்படின்னா அந்யானு மிருகானுன்னு அர்த்தம் மற்ற மிருகங்களை ஜீவத்தக ஏவ ஜக்ராக உயிரோடையே பிடிச்சிட்டான் சிலவைகளை கொன்றான் அம்பை விட்டு சிலவைகளை கொன்றான்

அதாவது இது எங்கே போய் சேர்றது அப்படின்னா அடுத்த பேஜில் போய் சேர்றது அந்த ஸ்வபவனம் ஆஜகாம தன்னுடைய அந்த தன்னுடைய பவனத்துக்கு திரும்பி வந்துவிட்டான் இந்த வேட்டையை ஆடினப்புறம் எப்படிப்பட்ட சந்திராபீடன் அப்படின்னா இந்திராயுதேன உகியமானக சந்திராபீடக இப்ப முடிச்சாலு அந்த இடம் இந்திராயுதேன உகியமானக சந்திராபீடக அப்படின்னா இந்திராயுதம் என்கின்ற அந்த குதிரையினால் ஹூ ஸ் கேரிட் ஆன் இஸ் ஆன் இட்ஸ் பேக்கு அந்த அந்த ஒரு குதிரையினால் தாங்கப்பட்ட ஆர் அந்த குதிரையில் உகா சவாரி பண்ணிட்டு முக்கியமான ஸ்வபவனம் ஆஜகாம அங்கே போய் சேர்றது ஸோ இப்ப இவ இங்க என்ன சிச்சுவேஷன் அப்படின்னா இவன் இவன் வந்து ஏர்லி மார்னிங் கிளம்பி போயிட்டான் ஏர்லி மார்னிங் கிளம்பி போய் வேட்டையாடிட்டும் இப்ப வந்து சூரியனானவன் தினத்தினுடைய மத்தியானத்துக்கு மத்தியிலுக்கு வந்தாச்சு சமாரூடேச்ச மத்தியம் அக்னக சவிதரி சவிதரி மத்தியம் அக்னக சமாரூடே சதி அந்த சவிதார சவிதரி அந்த சூரியன் சூரிய சூரியனானவர் மத்தியான பொழுதுல மத்தியான மத்தியில் வந்த தருணத்தில் அந்த இவன் என்ன பண்ணான் அப்படின்னா வனாத்து ஸ்நான உத்தி தேன இவ சலீல பிந்து வருஷம் அனவரதம் உஜ்ஜ உஜ்ஜதா இங்கே வர இந்த திருப்தியா விபக்தி எல்லாமே என்ன அப்படின்னா இந்த இந்திராயுதத்துக்கு அப்ஜெக்டிவா போகுது இந்திராயுதேன இருக்கு பாருங்கோ சவகம் உத்வகதா இந்திராயுதேன உன் அப்படிப்பட்ட இந்திராயுதத்தினால் அந்த குதிரையினால் உக்கியமான சந்திராபீட ஸ்வபவனம் ஆஜகாமன் இருக்குது ஸோ இங்கே வந்து இந்த இந்திராயுதேனுக்கு இது எல்லாமே அட்ஜெக்டிவ் இந்த திருத்தியா விபக்தி எல்லாமே என்ன அப்படின்னா ஸ்ரம சலில பிந்து வருஷம் அனவரதம் உஜதா சிரமங்கிறது பரிசிரமம் சிரமப்பட்டதுனால அதாவது அத்த நேரம் வந்து ஓடிக்கொண்டு இருக்கின்ற ஓடிக்கொண்டிருந்த அந்த இந்திராயுதனுக்கு இந்திராயுதத்துக்கு இந்திராயுதம்னு பெயர் உள்ள ஒரு குதிரைக்கு அந்த இந்திராயுதம் பரிசிரமத்தினுடைய காரணத்தினால் என்ன சிரமவசாத்து அதனால் ஸ்ரமேண சலீலம்ங்கிறது ஜலம் ஜலத்தினுடைய பிந்து துளி அதை வர்ஷம் அதை பொழி அது இருக்கு அதனுடைய உடம்புல அனவரதம் உஜ்ஜதா அப்படின்னா இடைவிடாமல் கொட்டி கொண்டிருக்கிறது இடைவிடாமல் தியஜதா அது வந்து இருக்கிறது அதனால் அது எப்படி இருக்கான் அப்படின்னா ஸ்நான உத்தி தேன இவை இப்போதான் குளிச்சுட்டு வெள்ளம் வந்த மாதிரி இருந்ததும் அந்த அளவுக்கு அதுக்கு வேர்வை கொட்டியிருக்கு அப்படிப்பட்ட இந்திரா இதேன முக்கியமான சந்திராபீடாக சோபத் பவனம் ஆஜகாம அடுத்த அப்ஜெக்ட்

கலீநக அப்படின்னா அதனுடைய அந்த முகத்துல போட்டிருக்க அந்த கடிவாளமாக என்ன சொல்லுவோம் இங்க முகரஜூன்னு சொல்லியிருக்காரு அதை வந்து அந்த ஹிந்தியில் ஒன்று இருக்கே அஹ் லோகேஸ்வாத் கோடேசே பூச்சோன்னு ஒன்று இருக்கு இரும்போட ஸ்மெல்லு டேஸ்ட்டை வந்து எதுக்கிட்ட கேட்கணும்னா குதிரை கிட்ட கேட்கணும் ஏன்னா அதுதான் அந்த வாயில வந்து அந்த இது போட்டிருப்பாள் அது கடிச்சுண்டே இருக்கும் இல்லையா ஸோ அதனால் தன்னுடைய பற்களை கடிக்கிறதுனால அந்த ஒரு கணகநாயத்தை சப்தம் வருது அதனால் கரகலினேன அந்த மாதிரி அந்த முக ரஜுவை கடித்து கொண்டு இருக்கின்ற அந்த இந்திராயுதத்தினால் மேலும் என்ன அப்படின்னா ஸ்ரம சிதில முக விகலித பேனிலர் உதிரப் என்ன மேலே என்ன அப்படின்னா சிரம சித்திலம் கஷ்டத்தினால் சித்திலம் ரொம்ப ரொம்ப வந்து வீக்காக ஆக்கப்பட்ட எது முகம் அதனுடைய அந்த முகம் அதிலிருந்து என்ன அப்படின்னா அதாவது குதிரை வந்து அடிப்பாக வேகமாக ஓடணும் ரொம்ப வேகமாக ஓடித்து அப்படின்னா அந்த கடிவாளத்தை பிடிச்சி இழுப்பா இழுக்கும் போது அதனுடைய அந்த இதில் வாயில் போட்டிருக்கிற அந்த இரும்பை வந்து கடிச்சிடும் ஸோ அதனால் வேகம் குறையும் ஸோ இந்த மாதிரி அதுக்கு சிரமம் வந்து ஜாஸ்தியாகி அதனால் ரொம்ப ஒரு சித்திலமாக தண்ணியே கன்சிடர் பண்ணிட்டுருக்கு சிதிலம் ஆயிடுத்து அதோட அப்படி இருக்கின்ற முகத்திலிருந்து விகலித்தம் ஒழுகுகின்ற பேனிலம் பேனிலம் அப்படின்னா பேனை சகிதாகான்னு அர்த்தம் அந்த வாயிலேருந்து ஒரு நொற வரும் தெரியுமா வெள்ளை கலர்ல குதிரைகளுக்கு அந்த பேனிலம் அந்த பேனத்தோடு கூட ருதிரலவேன அந்த இரத்த துளி துளியோடு இருக்கின்ற அந்த இந்திராயுதேன உஹ்யமான சந்திர சந்திராபீட சரியா இருக்கா ஆ அடுத்தது பர்யாண பட்டக்க அனுசரண உத்தி உத்தித பேனராஜினா மேலும் என்ன அப்படின்னா பர்யாணங்கிறது அந்த குதிரை மேலே போட்டிருக்க அந்த சேடில் அதனுடைய பட்டக்கங்கிறது சீட்டு அதனுடைய அனுசரண உத்தித பேனராஜினா அதுக்கு வந்து வாயிலேருந்து அந்த நொறை ஊழ வ வருது அந்த நொறை வந்து கீழே மாத்திரம் கொட்டலை மேலையும் போருது பேனராஜினா வரிசைன்னு அர்த்தம் ஸோ பேனராஜினா அப்படிங்கிறது அந் அப்படிப்பட்ட அந்த நுரையினுடைய ஒரு கீரல் இல்லைன்னா ஒரு லைன் அதோடு இருக்கின்ற இந்த இந்திராயுதம் பரியாண பட்டக்க அனுசரண உத்தித அதாவது பரியாணம்ங்கிறது அது போட்டுருக்கிற சேடல் மேலே இருக்கிறது அதுக்கு அதுக்கு மேலே பட்டக்கங்கிறது அந்த உபவேஷன பீட்டம் தத்ர அனுசரணம் அப்படின்னா அது வரைக்கும் தற்பரியந்தம் கதம்னு அர்த்தம் அந்த சேடல் வரைக்கும் போகப்பட்ட அந்த பேனம் சரியா அதாவது கீழே வாயில் வர பேனம்ங்கிறது மேலே எப்படி போகுங்கிற ஒரு கேள்வி இருக்கும் அந்த அந்த பேனம் வந்து கீழே சொட்டுறதா இருக்கட்டும் மேலே அந்த கா அந்த குதிரைக்கு வந்து ஒரு ஒரு அதனுடைய ஒரு வீக்னஸ்னால அது வந்து ஆட்டலாம் தலைய ஆட்டும்போது அந்த அந்த பேனம் வந்து இப்படி தெளிக்கலாம் தெளிக்கும்போது அதனுடைய ஒரு ராஜி ஒரு லைனுங்கிறது அந்த சாடல் வரைக்கும் போகிற மாதிரி இருக்கலாம் கரெக்டா ஆ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா கர்ணாவதம்சீகிருத்தம் உட்புல்ல குசுமஷபலம் அலிபடல ஜங்கார ரவ முகரம் வனகமன சின்னம் பல்லவஸ்தபகம் உத்வகதா ஸோ அந்த அந்த கர்ணாவதம்ச கிருத்தம் அதுக்கு வந்து கருணாவதம்சம்னா க ஸ்ரோ காதுக்கு வந்து ஆபூ ஆபூஷணீ கிருத்தம் எது அப்படின்னா உட்புல்லானி நன்றாக பூர்த்த யானி புஷ்பானி புஷ்பங்கள் அவைகளினால் அந்த பல வகையான புஷ்பங்கள் இருக்கு அதனால சபலம் ரொம்ப ஒரு மிஸ்ரித வர்ணத்தோடு இருக்கின்ற அலி பட்டலம் அந்த அலீனாம் பிரமராணாம் பட்டலானி கூட்டம் அவைகளினுடைய ஜங்காரக அந்த துவனி தேன முகரம் வனகமன சின்னம் அதனால ஒரு வாச்சாலம் ஒரு சப்தம் வந்துட்டு மாதிரி இருக்கு அந்த இடமே அதுக்கப்புறம் வனகமன சின்னம் வனே அந்த கானனத்தில் ஏத்து கமனம் பிரயாணம் தசிய சின்னம் அதை அந்த அதை காண்பிக்கிற மாதிரி சோ வந்து என்ன அப்படின்னா அவைகள் வந்து வனத்தில் வந்து சஞ்சாரம் பண்ணிட்டு வந்தது வனகமன சின்னம் அந்த காட்டில் போனத்துக்கு உண்டான சின்னம் எது எது மூலமா தெரியறது அப்படின்னா கர்ண அவதம் சீகிருத்தம் உட்புல்ல குசும சபலம் காதில் வந்து எது அணியப்பட்டது அப்படின்னா அந்த ஆபூஷணமாக அதுக்கு எது இருக்கு ஆபூஷணம்னா லிட்ரலி இல்லை அதுல வந்து அந்த பூக்கள்லாம் வந்து காதில் வந்து விழுந்திருக்கலாம் எது அப்படின்னா உப்புல்ல குசும சபலம் பூத்து பூத்துக்குலுங்கின பூத்த மலர்களினுடைய சபலம்னா பல வர்ணம் அது அந்த சபலம் இருக்கின்ற காரணத்தினால அந்த பல வகையான பல வர்ணத்தோடு இருக்கின்ற பூக்கள் அந்த குதிரையினுடைய காது பக்கம் இருக்கின்ற காரணத்தினால் அலி படல ஜங்கார ரவ முகரம் முகரம் ஸோ வந்து என்ன அலி அலிங்கிறது உங்களுக்கு பிரமரம் அதனுடைய படம் பட்டலம் கூட்டம் அதனுடைய ஜங்கார ரவம் ரவங்கிறது சப்தம் அந்த சவுண்டோட அதனால முகரிதம் அந்த வனக அதனால ஒரு சப்தா சப்தாயுதம் அந்த பிரதேசமே அது வந்து எப்படி அப்படின்னா இதெல்லாம் வந்து அந்த வனகமன சின்னம் பல்லவ ஸ்தவக்கம் அந்த இலைகளினுடைய ஸ்தவக்கம்னா கொத்து அவைகளை உத்வகதா அவைகளை தாங்கி கொண்டிருக்கின்ற அந்த இந்திராயுதேன உக்கியமான சந்திராபீடக ஸ்வபவனம் ஆஜகாம சரியா இருக்கா அதுக்கப்புறம் அடுத்தது சமூகத்தையும் அந்தரத்தில் பிரதிகள் பாணியில் குணம் குணம் குணம்

அந்தர ஆர்திரீகிருத மண்டல என அந்த சந்திராபீடனுடைய சரீரத்திலிருந்து அந்த வேர்வை துளிகள் அது அவைகள் உற்பத்தம் அவைகள் உண்டாகின்ற காரணத்தினால் உண்டா உண்டானதுனால அவனுடைய கவச்சத்தினுடைய உள்பாகத்துல ஒரு வர்த்தலாகாரமான ஒரு அம்ச அம்சம் இருக்கு அதை வந்து அது வந்து நனைஞ்சி இருக்கு ஈரமா இருக்கு ஆர்திரமா இருக்குன்னு அர்த்தம் சமுத ஸ்வேதத்தையா ஸ்வேதம்ங்கிறது வேர்வை உண்டான அந்த ஸ்வேதங்களினால் அந்த வேர்வை துளியினால் அந்தர ஆர்திரீகிருத மண்டலேன அந்த உள்பக்கமானது மண்டலம்ங்கிறது சர்க்கிள் அர்த்துலாகாரம் அது வந்து என்ன அப்படின்னா உள்பக்கம் நனைய நனைக்கப்பட்டு ஈரமா இருக்கு மேலும் என்ன அப்படின்னா மிருகருதிர லவசத சபலேன வாரபானேன வாரபாணம்ங்கிறது கவச்சங்கள் அந்த கவச்சங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா மிருகருதிரம் மிருகங்களினுடைய ரத்தம் அவழிகளினுடைய லவம் கொஞ்சம் லவசதம் அப்படின்னா அந்த துளிகளினுடைய நிறைய அதனால சபலேன பல வர்ணத்தோடு காணப்பட்டு பல வர்ணத்தோடு காணப்பட்டதுன்னா ரத்தம் ரத்தத்தோடு இவனுடைய சரீரத்தில் இருக்கிற அந்த இவனுடைய பாடி கலரு அதுக்கப்புறம் அவன் போட்டுருக்கிற கவச்ச கலரு இது எல்லாத்தையோடும் சேரும் போது அந்த ரத்தம்ங்கிறது ரெட்டு கலரில் காணப்படாது ஒரு விசித்திரமான சபலங்கிறது இங்கே வந்து சித்திரவர்ணம்னு எடுத்துக்காமல் விசித்திர வர்ணம் விசித்திரமாக காணப்பட்ட அந்த பாரவாணி இவைகளினால் த்விகுணதரம் உபஜனித காந்திஹி சந்திராபீடக ஸோ இந்த ஊத்விணதரம் உபஜனித காந்திகிங்கிறது சந்திராபீடனுக்கு அப்ஜெக்டிவ் இரட்டிப்பாக்கப்பட்ட அந்த காந்தியோடு இருக்கின்ற சந்திராபீட எதனால் இரட்டிப்பாக்கப்பட்டது அப்படின்னா சமுத்கதேதத்தையா அந்தராதீகிருத்த மண்டலேன மிருகருதிர லவசத சபலேன வாரவாணேன த்விணீகிருத்த திகுணதரம் உபஜனித்த காந்திஹி சரியாருக்கா

யாரிடத்தில் போக்கடிக்கப்பட்டதோ யார் ஒத்த நிழல்ல நிக்கிறானோ அப்படிப்பட்ட சந்திராபீடக ஏன் எப்படி போக்கடிக்கப்பட்டது எதனால அப்படின்னா நவபல்லவேன அங்க வந்து புதுசாக பூத்து அமந்த துளிர் விட்டு கொண்டிருக்கின்ற அந்த இலைகளினால் அந்த நவபல்லவங்கள் எப்படி ஒரு இலையினால ஆத்தப்பம் போகுமா அப்படின்னா சத்ரீகிருத்தேன சத்திரமாக்க மொட்டை சத்ரீகிருத்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடையாக ஆக்கப்பட்ட அந்த நவபல்லவேனை ஏன் வந்து ஒரு ராஜாவுக்கு வந்து கொடை பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லையா அப்படின்னா அநேக ரூப அனுசரண சம்பிரம பரிபிரஷ்ட சத்ரதரதையா அநேக ரூப அனுசரணம் அப்படிங்கிறது பலவிதமான ரூபாகா அப்படிங்கிறது இங்கே பசவகான்னு அர்த்தம் வாங்க ஸோ அநேக ரூப அனுசரண பல பலவிதமான ரூபாகங்கிறது மிருகாகா அந்த அவைகளினுடைய அனுசரணம் அப்படின்னா துரத்தி கொண்டு ஓடுவது அப்படிங்கிறதுல சம்பிரம ரொம்ப பரப்பரப்போடு இருந்த காரணத்தினால் பரிப்ரஷ்டாகனா காணாமல் போன சத்திர தரதையா அந்த சத்திரம் சத்ரம்ங்கிறது அம்பிரலா கொ கொடை ஆத தரக யார் வந்து ஆத்தபத ஆதபத்திர தாரகாகா அந்த ஆதபத்திர தாரகாக என்ன ஆறா அப்படின்னா அநேக ரூப அனுசரண சம்பிரம பரிஷ் பரிபிரஷ்டாக ஆத்தபத்திர தாரகாக ஸோ வந்து பலவிதமான ரூபம் அப்படிங்கிறது மிருகம் இது புதுசாக இன்னைக்கு ஒரு வேர்டு கற்றுக்கோம் பலவிதமான மிருகங்களை துரத்தி கொண்டு ஓடுகின்ற காரணத்தினால் பரபரப்போடு இருந்து அதனால் காணாமல் போன அந்த சத்த இது கொடைகளை பிடித்து கொண்டு இருக்கின்றவைகள் காணாமல் போன காரணத்தினால் ஆத்தபத்திர சத்திர தரதரையா சத்திரீகிருத்தேன சத்ரீகிருத்தேன நவபல்லவேன நிவாரியமான ஆத்தப்பக ஸோ அந்த ஆத்தபத்திரத்தை யார் வந்து பிடிச்சிட்டு இருந்தாலோ அவளாம் மிருகத்தை நோக்கி ஓடி ஓடிக்கொண்டிருந்த ஓடிவிட்ட காரணத்தினால் அவளாம் வந்து காணாமல் போயிட்டா அதனால் அந்த ஆத்தபத்திர தாரகாலாக இப்போ யார் இருக்கா அப்படின்னா எதனால் வந்து சத்திரம் சத்திரம்ங்கிறது எதனால் ஆக்கப்பட்டது இப்போ அப்படின்னா நவபல்லேன பல்லவேன சத்திர சத்ரகிருத்தேன் சத்திரிகிருத்தேன சரியா இருக்கா சத்ரீகிருத்தேன என்னது

சரி அதோடு நிறுத்திக்கோ அதோடு அதோடு நிறுத்திக்கோ சொல்லிடுறேன் விவாதவான லதா குசும ரேணு தூசர வசந்த இவ விக்கிரவான் ஸோ வசந்தன்கிறது மன்மதன் மன்மதன் வந்து சரீரத்தை எடுத்துன்னு வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த மாதிரி இவன் இருக்கான் இல்லைன்னா வசந்த ருத்து போல இருக்கான்னு சொல்லலாம் இவனை வசந்த ருத்துவே வந்து ஷரீரவான் விக்கிரஹவானா இருந்தால் எப்படி இருக்கும் அது போல இருக்கான் இந்த ராஜா ஸோ இந்த சந்திராபீடன் எதனால் அப்படின்னா விவித வன லதா லதா குசும ரேணு தூசரகா விவிதம் பலவிதமான வனலதாக அந்த ஆரண்யத்தில் இருக்கிற அந்த புஷ்பங்கள் அந்த கொடியில் இருக்கிற லதா குசுமங்கள் அந்த புஷ்பங்கள் அவைகளின் அவைகளினுடைய ரேணுபிகி அவைகளினுடைய தூசரகா அப்படின்னா அவைகளினுடைய ரேணுன்னா அந்த இன் ஜென்ரல் வந்து தூசி நடத்தும் இந்த இடத்துல பராகம்னு எடுத்துக்கலாம் அந்த அந்த ரேணுபி தூசரக அ அந்த பராகங்களினால் கொஞ்சம் பாண்டு வர்ணமாக இருக்கின்ற அதையவ அந்த காரணத்தினாலேயே விக்கிரகவான் வசந்த சரீரதாரி குசுமாகார ருத்துகு குசுமாக்கர ருத்துகு இவ ஸோ வந்து புஷ்ப பராதைஹி தஸ்யாபி பாண்டுரத்வாத்து இது சாமியன உபமா இங்கே உபமாலங்காரம் ஸோ வந்து பார்க்கறதுக்கு வந்து அப்படியே வந்து வசந்த ரித்துவே வந்து ஒரு சரீரத்தை எடுத்துன்னு வந்த மாதிரி இருக்குது இல்லைன்னா வசந்தனா மன்மத்தனே சரீராகாரமாக வந்த மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் அஸ்வகூர ரஜோ மலின லலாட்ட அபிவெக்த அவதாத்துவேத லேகா மேலும் என்ன அஸ்வகூரம் குரம்ங்கிறது குதிரையினுடைய ஹூஃபுக்கு குரம்னு பேர் அந்த குதிரையினுடைய அந்த குரத்திலிரு குரத்திலிருந்து உண்டான ரஜக அப்படின்னா தூசி அந்த அந்த ரஜசா மலினம் அழுக்காக்கப்பட்ட லலாட்டம்ங்கிறது நெத்தி நெத்தி பிரதேசம் அதனால் அபிவியக்த அவதாத்துவேத லேக எல்லாம் சந்திராபீடனுக்கு அப்ஜெக்டிவ் அவனுடைய நெத்தியில் அதாவது அந்த குதிரையினுடைய காலிலிருந்து கடப்பப்பட்ட அந்த தூசியினால் அழுக்காக்கப்பட்ட நெத்தியோடு இருக்கின்ற லலாட்ட அபிவெக்த அப்படின்னா அந்த 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 தூசி மேலே விழறதுனால எது அபிவெக்தமா இருந்தது அப்படின்னா அவதாத ஸ்வேதலேக அவதாத்தம்னா நிர்மலமாக இருக்கின்ற அந்த ஸ்வேத ஸ்வேதம்ங்கிறது வேறு அதனுடைய லேகங்கிறது ஒரு லைனு அதாவது எப்படி அப்படின்னா மூஞ்சல் அப்படியே குப்புன்னு வேற்று கொட்டியிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து அது தனியாக தெரியாது ப்ராபபிளி முத்துக்களாக வேணால் தெரியலாம் முத்து முத்தா ட்ராப்பாக ஆனால் நமக்கு வந்து ஃபேஸில் வந்து தூசி பதிஞ்ச் படிஞ்சு கொடுத்தோம் இல்லைனா ஏதோ ஒரு பவுடரை போட்டுக்கிறோன்னு வச்சுக்கோங்க ஈரமாக இருக்கிற மூஞ்சியில் அது முகத்தில் வந்து பவுடரை போடும்போது என்ன ஆகும் அந்த பவுடரை வந்து திட்டு திட்டாக இருக்கும் அதுக்கு நடுவில் வந்து அந்த வேர்வையினுடைய ரேக்க இருக்கும் இப்போ மூஞ்சலை மீண்டு இது இட்டுக்கிறோம் பாருங்கோ புருஷெல்லாம் அந்த விபூதி இட்டுக்கிறாளோ அப்ப நடுவுல வந்து அதனோட அந்த ஈரத்தினுடைய லேக்கா தெரியும்ல அதான் இங்க இல்ல அடுத்த வரி என்ன அப்படின்னா தூர விச்சின்னேன பத பதாத்தி ஜனேன சூண்ணீ சூண்ணீக்கிருத்த புரோபாக மேலும் என்ன தூர அதாவது இவன் குதிரையில் சவாரம் சவாரி பண்ணின்னு இருக்கான் ஜஸ்ட்டு ஒரு ஒரு ஹண்டிங் எக்ஸ்பெடிஷன் ஒரு ராஜா ஒரு ராஜகுமாரன் எப்படி வந்து வேட்டையாட போவான் அப்படின்னா தனியாக போகிறது இல்லை நிறைய பதாத்தி எதை எதோடலாம் போனாங்கிறது முன்னையே வர்ணிச்சுட்டார் அந்த தூர விச்சின்னேனை அவளாம் வந்து தூரம் தள்ளி போயிட்டு போய்விட்ட காரணத்தினால தூராத்து விச்சின்னேன காணாமல் போன யாரு அப்படின்னா பதாத்தி ஜனேன அந்த கால்படைகள் அந்த நடந்துட்டு போறாள சோல்ஜர்ஸ் அவளா வந்து தள்ளி போயிட்டா அதனால அவளை காண முடியல அதனால வந்து இவன் இவன் இந்த ராஜகுமாரன் சந்திராபீடன் போற இடத்துக்கு முன்னாடி சுண்ணீகிருத புறவாக அது வந்து ரிக்டமாக்கப்பட்ட புறவாகம் இங்கேயும் உங்களுக்கு அபூத தத்பாவேச்வி முன்னாடி அப்படி இல்ல அதுக்கப்புறம் ஆச்சு இல்லையா கரெக்டா காமாட்சி இது வந்து கிரு தாத்து உங்களுக்கு வந்து அசுக்கு கிர்க்கு பூக்கு இது மூணுத்துக்கும் தான் வரும் இல்லையா அதான் ரஜவி மேலும் என்ன பிரஜவி துரங்கம் அதிரூடை அல்ப ஸோ வந்து பிரஜவினா அப்படின்னாலே ஜவஹா அப்படின்னாலே வேகான்னு அர்த்தம் பிரஜவீனா அப்படின்னா ஒரு பிரகிருஷ்ட வேகவந்த துரங்கமாக இந்த குதிரைகள் அவைகளை தானு ஆரூட தானு அதிரூடைஹி அவைகள் மேல ஏறி உட்கார்ந்துண்டு அல்பாவிஷ்டிஷ்ட அல்ப அவசிஷ்டைகி ராஜபுத்திரைஹி அதாவது நிறைய பேர் வந்தா அதுல மீதி கொஞ்சம் இவனோட இருக்கா சில பேர் அப்படி மீதி இருக்கின்ற அந்த ராஜபுத்திரைகி சக அவளோடு கூட என்ன அவ அவசிஷ்டைகிங்கிறது ராஜபுத்திரைகி போறது அந்த ராஜபுத்திரைகி சார்தம் இங்க வந்து சக இருக்கு இல்லையா டெக்ஸ்ட்ல ஆ கரெக்டா ஆமா இங்க வந்து அந்த ஆமா அல்பாவ சிஷ்டைகிங்கிறது நம்ம ராஜபுத்திரைஹின்னு அத்தியாகம் பண்ணிக்கணும் புரிஞ்சுக்கணும் அவளோடு இருக்கின்ற ராஜபுத்திர சந்திராபீடக அந்த அவசிஷ்டைஹி ராஜபுத்திரைஹி சக அவளோடு கூட ஏவம் மிருகபதி இது சிங்கம் இது வராகம் இது மகிஷம் இது சரபம் இது மான்கள் அப்படின்னு இத்தி தமேவ மிருகையா விற்தாந்தம் அந்த மிருகயா விற்தாந்தத்தையே அந்த வேட்டையாடுகின்ற அந்த விறாந்தத்தையே உச்சார என்னு சொல்லி கொண்டு ராஜபுத்திர சந்திராபீட ஸ்வபவனம் ஆஜகாம தன்னுடைய பவனத்தை நோக்கி சென்றான் சரியா